நீங்க பேசுறதா நான் கம்மி தான் நீங்க கிலோ குக்குலோன்னு அப்புறம் கட்டுக்கு தட்டம் பருப்பு ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து எங்கள் ரம்யாவும் ஜீவிதான் எனக்கு ஒப்பிட்டு சுட்டுதாமா அப்படின்னு கேட்டாங்க. சரிண்ணே அவங்களுக்கோசரம் சரி ஒப்பிட்டு சுடட்டு. கடலப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு கண்ணு ஒரு கால் கிலோ போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு வேக வச்சுக்கலாம், ஒரு முக்கால் பாத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு சம தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கிறேன். இது கழுவிட்டு இருக்கிறேன். இது அனுப்பி இது என்ன பருப்பு? இது கடலப்பருப்பு தாங்கண்ணே. இது வேற கலர் இருக்கு, இது வேற கலர் இருக்கு. இது வந்து ஊறிச்சுக்கண்ணே. இது ஊர்ன பருப்பு, இது ஊறாத பருப்பு. வந்து ஜீவிதாவும் டூர் போக போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ். ஆமா, சும்மா சனிக்கிழமை கட்டலாமே. ஆமா, ரவியாவும் ஊருக்கு போக போறேன் அப்படின்னு நாளைக்கு ஊர் கிளம்புறா. அதான் சரி ஒப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்சது எதிர்ப்பு ஒப்பிட்டு எல்லாம் பருப்பு தான். என்ன பருப்பு இருக்கு உண்மையை சொல்லு. கடையில வாங்கின பருப்பு இதுவும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கு. எல்லாம் ஒரு பருப்பு தான். இதுல என்னத்து இருக்கு? கடையில வாங்கின பருப்பு மட்டுமே போட்டுக்கலாம். ரேஷன் கடையில ஒரு கிலோ வந்து 30 ரூபாயா? வெளியில கடையில உள்ள 200 ரூபாய்க்கு மேல. அதனால வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு இதுல என்ன இருக்கு? காஸ்ட் கட்டிங். நான் வந்து கள்ளப்பருப்பு போடுறேனே. கள்ளப்பருப்பு வந்து கிலோ 70 ரூபாய் சாமி. காஸ்ட் கட்டிங்காக கேட்டுக்கா. சரி இப்போ இது என்ன பண்ற? அத சொல்லு. இது வந்து கண்ணே கள்ளப்பருப்பு வேக போறேன் ஒப்பிட்டு சுடுறதுக்கு. ஓகே. இது வந்து ஒரு முக்கா பாத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஓகே. ஏல ரொம்ப கொலகொலன்னு வேக கூடாது. முக்கா பாத்துக்கு வெச்சோம்னா நம்ம ஆட்டும் போது இந்த வெல்லம் போட்டு ஆட்டினா கரெக்ட் வந்துரும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு இங்க வந்து உப்பிட்டுக்கு செய்ய போறோம். அங்க வந்து பருப்பு இருக்குதாம்மா வடைக்கா. ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா காரங்க
வாங்கினது சென்னையில தான் வாங்கினாங்க, பட் இருந்தாலும் அவங்களுடைய ஞாபகம். ஒரே பழமா கிடக்குது, காலையில இளநீ, கோசா பழம், மோர், லெமன் ஜூஸ் போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கே மண்டை காயுது, பாவம் அவங்க வெயிலே வளர்ந்து அவங்கள பாக்குறப்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் வெளியே நிக்க முடியல. வந்து நார்மல் ஒரு துணி துவைக்கிற கல்ல மேல தூக்கத்தை ஹெல்ப் பண்ணதுக்கே நாட்டு சொல்லிருச்சு. அவங்க அவ்வளவு கல்ல மாறி தூக்கிட்டு போறாங்க. இது என்னது? பானை வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு, புது பானை. இந்த பானை இல்லை, இந்த பானை. ரெண்டு பானை வாங்கியிருக்கோம். இந்த ரெண்டு பானைக்கு பிசுக்கா கொடுத்தா இந்த பானை. இது வந்து மொண்டு குடிக்கிறதுக்கு. எவ்வளோ பெருசு, எவ்வளோ சின்னது? எவ்வளோ? இது வந்து 450 சொன்னாங்க, இது வந்து 200 சொன்னாங்க. ரெண்டும் ரவுண்டா 500 கொடுத்துட்டாங்க ஃபைனலா. மொத்தம் எவ்வளோ அது? 450 பிளஸ் 200, 650 சொன்னாங்க. 500 கொடுத்துட்டாங்க. 150 கம்மியா வாங்கிருக்கு. ஆமா, இது வந்து பிசுக்கு பானை. ஒண்ணு வாங்கினா தனியா குடுக்கூடாதுன்னு உள்ள வந்து ஒரு விளக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ரெண்டு பானை வாங்கினதுனால எதுவுமே குடுக்கல. அக்கா எதாவது குடுங்கன்னு கேட்டதுனால இது கொடுத்தாங்க. ஆமா, மறந்துட்டேன். இல்ல, ஆமா, தண்ணி மேல சின்ன ஆயிடுச்சு, ஜாலியா இருக்கு. சோ எடுத்தோடனே வந்து தண்ணி வந்து எடுத்தோடனே வந்து பானையில தண்ணி ஊத்தி குடிக்கூடாது, கொஞ்சம் ஊற போடணும். அதனால வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊருட்டுமேன்னு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படியா முத தண்ணி குடிச்சா உடம்பு கெட்டு போயிருவோம். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு குடிக்கலாம்னு இங்க வச்சாச்சு. காலையில கொள்ளு ஆட்டினேன், இப்ப பருப்பாட்டுறேன். அடுத்தே புட்டுக்கு புட்டுக்கு ஆட்டுவேன். இடி, அது என்னது? இது ஒப்பிட்டு ஒரு 7 அடி கேப் இருக்குதுங்க. அந்த 7 அடி கேப் மோட்டர் அப்படியே கிடக்குது. பாத்து போறப்பலாம் பாத்து போனோம். இந்த மோட்டர் மூடணும், அங்க தண்ணி தொட்டி மூடணும். தண்ணி தொட்டி வந்துருச்சு, மூடாக்க என்ன மூடல, டைல்ஸ் வச்சு தான் மூடி வச்சிருக்கோம். மேல டேங்குக்கா தெரியலையே, அப்படியா? சரி சரி, இன்னும் மூடுவாங்க. இதெல்லாம் இன்னும் இருக்குதுங்க. மூணா எல்லாம் சந்தையை ரெடி பண்ணோம். அமீகள் அது கல்லு தர மாட்டாங்களா? தருவாங்க, ஒல்லியா கொடுத்தாங்க. குச்ச மாதிரி எனக்கு அது வேணான்ட்டேன். மறுபடியும் செஞ்சு கொடுத்தாங்க, மறுபடியும் எனக்கு செட் ஆகல, வேணான்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டுல பழைய வீட்டுல இருந்தது தூக்கிட்டு வந்துட்டு அதை வேணா ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எவ்வளவு குறைச்ச? 300 ரூபா மொத்தம் 4300 ரூபாயாமா. வெறும் 500 ரூபாய்க்கு நம்ம வீட்டுல அங்க வாங்கி போட்டேன். இது 500 ரூபா போய் சோம்பு போட்டு போட்டு சுட்டு மிளகாய் நல்லா இருக்கு. கருவேப்பில கொத்தமல்லி கொத்தமல்லி அல்ல, கருவேப்பில தவிர போட்டுலாம் போட்டு கருவேப்பில வெங்காயம் இஞ்சி பாருங்க, ஒரு பீஸ் இஞ்சி பருப்பருங்க ஆட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டது நல்லா கொஞ்சம் சீரணாகும். சோம்பு போட்டுக்கலாம், சீரணமாகவும் வாசம் நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் சோம்பு நல்லா வாசமாக நல்லா இருக்கும். அப்புறம் வேற 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 சின்ன பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பில கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம்.
எல்லப்பே மிஸ் பண்ணிக்கணும், நல்லா பேஞ்சு பண்ணிதான். அதுமே பருப்பு வந்துச்சு, அதுமே நல்ல போட்டு அட்டுந்தா அது ஒரு அடுப்புல வைக்கலாம், இது ஒரு அடுப்புல செய்யலாம், ரெண்டு அடுப்பு செய்யலாம். கூட ஒரு நாள் அடுப்புல செய்யலாம் தூங்கி இருக்கிறது, நானே ஒவ்வொரு செய்ய வேண்டியதுதான். அதுக்குள்ள பருப்பு போய் ஆட்டிடுவாமா அப்படி, அதுக்குள்ள ரம்யா கூப்பிட்டாங்க, ஒரு போடத்தாங்க கூப்பிட்டான், அதுக்குள்ள அப்புறம் செய்யலாம் எண்ணெயில போடுறது கூப்பிட்டேன். ஓஹோ, தட்டி வச்சிடலாமா இல்ல போட போட தட்டுப்பீங்களா? மைதா மாவு மெலிசா போடும் அப்பதான் நல்லா இருக்கும். நேற்று நீ சந்தையில என்ன இருந்தது மொத்தமா இருந்தது, மெலிசா வச்சு போட்டா சூப்பரா இருக்கும். ஆசைப்படுறாங்க அதனால போறேன், இது போடாதே செஞ்சுக்கலாம், இந்த கலரே தேவையில்ல கலருக்காக. எல்லோ கலர் சும்மா துக்குலூண்டு, அதான் இது என்ன கலரு இருக்கிறது கூட தெரியாது அந்த அளவுக்கு. எப்பயாவது சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது, ரெகுலரா அடிக்கடி சேர்த்துக்கிறது தான் தப்பு. கலரே ஃபர்ஸ்ட் தேவையில்ல, அதுக்கு நம்ம வேக வைக்கிறதுல கலர் வரணும், அது ஒரிஜினல் செஃப்க்கு அழகு. இன்னைக்கு நான் செய்யாதனால கலர் சேர்த்துக்கிறாங்க. நார்மல் புரோட்டா மாவு மாதிரி தான், ஆனால் அதை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறையா லூஸாக இருக்கணும். கொஞ்சோடு உப்பு சுவைக்கோசரம், அரும் சுவைக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்தணும். ஆமாம், உப்பு இல்லைனா அது குப்பிக்கு சேர்த்து. உங்கள் வீட்டில் அஜினோமோட்டோ இருந்தால் கூட போடலாம்னு எங்கள் அம்மா சொல்லுவோம், அதெல்லாம் கேட்காதீங்க. இல்லைங்க, நான் சொல்லவே மாட்டேன். அஜினோமோட்டோ எதுக்காக போடுறோம், டேஸ்ட்டுக்காக போடுறோம். மோஸ்ட்லி ஃப்ரைட் ரைஸ் தான் போடுவோம், உப்புட்டு ஏர் போடுவாங்க. வேற வேற இதுக்கு வேற என்ன போடுவாங்க? எண்ணெய் ஊற்றணும, எண்ணெய் வந்து கடைசியாக தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து திரட்டிக்கலாம். ஆ சரி, நல்லா இருக்கு. கால் அவட்டோடு எனக்கு கால் பழந்துட்டு போகுது தெரியும். எல்லாம் உங்கள் ஹைட்டுக்கு கட்டி வச்சுக்கிறீங்க, இங்கே எனக்கு ஹைட்டே பத்தலாம். ஒப்பிட்டு என்ன டைட்டா இருக்கும், இது வந்து எவ்வளவு லூசா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, என்ன ஊத்தி விடு. ஆமா, இது கொஞ்சம் லூசா தான பண்ணுங்க. ஆமா, நீ அப்பதான் வந்து நல்லா மெலிசா வந்து தேக்க முடியும். இது எண்ணெய் போட்டு ஊற வச்சிருப்பாங்க கடையில, அதாவது 2 மணி நேரம் ஊற வைக்கிறதா? அம்மா 2 மணி நேரம் ஊறணும், அது காலையிலே போட்டு பிசைஞ்சு வச்சிருவாங்க. சாயந்தரம் நேரம் ஒரு 4 மணிக்கு எடுத்து உடனே புடிச்சு புடிச்சு சார் நல்லா இருக்கும். இது அப்படியே கொண்டு போய் ஈக்காட்டூர் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துடலாம், நீ ஒரு கடையை போட்டுருவோம் ஒண்ணு.
உனக்கு 7 ரூபா அநியாயமா, சென்னையில எவ்வளவு தெரியுமா? இல்லங்க இது ரொம்ப சின்னதா இருக்கு, இவ்வளவு தான் நேத்து வாங்கி. 1.15 ரூபா இருக்கு. ஆனா அது பத்துமா? என்ன செம்மே பத்துமா? பத்துமே கணிதி, எத்தனை உண்டு வரும்ல? பத்தெல்லாம் பேசிக்கலாம். எண்ணெயில போட்டு துணி, ஈர துணியா போட இருக்கு, எண்ணெயில போட்டு தானே வைப்பாங்க. என்ன சிரிப்பு, உங்க அண்ணி கேட்ட ரெசிபி எல்லாம் நீ சொல்லிருக்கிறீங்க பாட்டி. அதுக்க கொழா குடுக்கட்டாங்க, சரண்ணே கொழா குடுக்க, கொழா குடுப்பாங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் கூட செஞ்சேன், நீ ஊர் வரீங்க, நான் கம்மியா குடிச்சு செய்யறப்போ. சரி, இந்த பூர்ணமந்த சேர்த்துக்கலாம், ஒப்பிட்டு சேர்த்துக்கலாம். என்னென்ன ஊற்றிருக்கு, என்ன காஞ்சிருக்கு, அதெல்லாம் வடைய சுட்டுருவோம். அப்புறமேட்டு வந்து நான் ஒப்பிட்டு செஞ்சேன். எப்படி கண்ணே பஸ்ஸில் போட்டுமா? கடிச்சுக்கிறதுக்காகவும் எது கடிச்சுக்கிறதுக்கு, இதா ஒப்பிட்டுக்கு வடை கடிச்சுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அண்ணி நீங்களாச்சும் ஒப்பிட்டுங்கிறீங்க. ஜீவிதா வந்து மீன் குழப்பும்பா, மீன் குழம்பா, மீன் குழப்பு, மீன் குழப்புன்னு சொல்லுவாங்க, மீன் குழப்பு. ஒப்பிட்டுக்கு முன்னாடி வந்து வடை போடலாம். இத அப்படியே தட்டி பருப்பு குழம்புல போட்டா உருண்டை குழம்பு, அவ்வளவுதான். உப்பி கரெக்டா இருக்கா? உப்பு இல்ல, உப்பி இவரோட பாஷா. உப்பி தான், உப்பு இஸ் வேர்ட், உப்பி இஸ் எமோஷன். கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா வச்சுக்கோ, எப்படி இருக்கு தெரியுமா? ஒப்படி சொல்றதுக்கு கடலைப்பருப்பு யோசிச்சு வச்சிருக்கேன், 4 ஏலக்காய் போட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளம் கஷ்டம். இதுவே ஆட்ட ஆட்ட தண்ணி மாதிரி ஆகும், பாவு மாதிரி ஆகும். இப்போ எவ்வளோ வர வர இருக்குல்ல, அப்புறம் பார்த்தா குழப்பம் இருக்க மாதிரி. ஆமாம், வெள்ளம் எல்லாம் கூட சரியாக மாட்டுது, பார்ப்போம். கடைசி கொடுங்க, அதான் பத்தெல்லாம் போட்டு ரொம்ப திகட்டிச்சுன்னு சாப்பிட முடியாது. நிறைய வர வர இருந்து குழப்பம் இருக்கு. எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், 19 அடுத்த மாதம் கரெக்டாக. சரியான 1 இருக்கு, 1 இருக்கு. ஆமாம், எங்கெல்லாம் டூட்டி போடுவாங்க. அப்படியா? பேர்லாம் வாங்கிட்டாங்க. வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை இதோட 3rd வட்டி வரல ஆட்டுறேன். ஆமாம், நீ எனக்கு ஆட்டுற வேலையா இருக்குது. தயிரோட போட்டாச்சா? ஆ போட்டாங்க, மலமலு செஞ்சிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. இதான் தயிர் வடை, இதில் வந்து வெறுவடை, அடுத்து வந்து உங்க குட்டி சொல்லுவாங்க. இதுக்கு இந்த செட்டப் இப்போ
இது ஜவிக்க எண்ணெய் போட்டால்தான் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் மாவு ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஊறிருக்கும். நல்லா இதாகிடுச்சு. ட்ரையல் தான் வருதா இல்லையா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுது. ஆமாம் அது மாவு நடுமா கூடணும். தேவையான அளவுக்கு எடுத்து வச்சு ஓரளவுக்கு இதாக தேய்ச்சிக்கணும், மெலிசு பண்ணிக்கணும் பூரணம் வைக்கிற அளவுக்கு. கையிலேயே பண்ணிக்கலாம், தோசைக்குள்ள வரல. இவ்வளவு சைஸுக்கு மாவு எடுத்து இதில் வச்சு அப்புறம் இது மறுபடியும் லாக் பண்ணணும். போட்டு அப்படியே தேய்ச்சி போட்டு அப்படியே தேக்க முடியும். உங்ககிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு வச்சதுக்கு அப்புறம் தான் சூப்பராக, மாவு வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஷேப்பு நிற்குது. இல்லைன்னா லபர் மாதிரி பழைய ஷேப்புக்கு போயிட்டு இருந்தது, இப்போ வந்து இதாகிடுச்சு. அப்படிதான் இதுக்கு மேலே தைச்சோம்னா ஓட்டை விழுந்துடும். வணக்கம் அண்ணே, இது ஈரோட்டு மண்ணு. அண்ணே ஈரோட்டு புட்டு ஈரோடு மண்ணு இல்ல ஈரோடு. ஒவ்வொரு ஒன்னு சொல்லுவாங்க அதான் அங்க போலின்னு சொல்லிட்டு. சென்னையில இருக்கிற போலி போலியா? நல்லா சூப்பரா நெய்ய ஊத்தி செமையா மணக்கு மணத்தி தானே செஞ்சிட்டோம். செமையா இருக்கு. ஒரு பக்கம் டேஸ்டிங் அப்படியே போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் சுடுறது, இந்த பக்கம் உருட்டல் உருட்டுறது. நீங்க முழுசா பாத்திருப்பீங்க ஒப்பிட்டு செஞ்சது. என்னடா டேஸ்ட் பாக்குறது அதெல்லாம் காமிக்கலன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா வந்து வீடியோ எடுக்க எடுக்கவே நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து மேக்சிமம் வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒப்பிட்டு தாறுமாறு செமையா இருந்துச்சு, வடையுமே செமையா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம அம்மா கைப்பக்குவத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.